வணக்கம் நண்பர்களே, நுண் துதுமி ரமணன். இன்னைக்கு நம்ம டைம் டிராவல் பண்ணி கொஞ்சம் சங்க காலத்துக்கு குறிஞ்சி நிலத்துக்கு போயிட்டு வருவோம். மலையும் மலை சார்ந்த இடமும். நீங்க ஒரு காட்டுக்குள்ள போறீங்க, உள்ள காட்டுடைய சூழ்நிலையை கற்பனை பண்ணிக்கிங்க. அந்த இயற்கையான சத்தம், குயில்களோட சத்தம், மரம், செடி, கொடி, மலை குகைகள், இந்த சருகு, அது எல்லாமே கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கீங்க. கூதாழி பூ அப்படிங்கிற பூ வந்து வெள்ளை கலரில் இருக்கும். அந்த பூ மலர்ந்து அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்குது. அதில் இருக்கிற தேனை சாப்பிட்றதுக்காக பட்டாம்பூச்சி, வண்டு, தேன் பூச்சி எல்லாம் அந்த இறக்கையை அடிச்சுக்கிட்டு அந்த ரீங்காரம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே அந்த பூவில் தேன் சாப்பிட அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குது. பெரிய தோட்டம், நிறைய பூச்சிகள் சுற்றிக்கிட்டு இருக்குது. கரடி வந்து கரையானை சாப்பிட்றதுக்காக கரையான் புற்றையெல்லாம் அப்படியே உடச்சிக்கிட்டு இருக்குது. கரடி சிங்கம்புலியோட மிக ஆபத்தான மிருகம். மலைப்பாம்பு இறை தேடி அப்படியே மலை மரத்து மேலே போயிட்டுருக்குது. அப்படியே நடந்து போகிறீங்க. காட்டுடைய சூழ்நிலைகள், அந்த வேர்கள் பெருத்த மரங்கள், ஒரு ஒரு மரத்தோட வெறும் பல கிலோமீட்டருக்கு பயணம் பண்ணியிருக்கும். காட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வேர்கள் பெருத்த மரங்கள்லாம் பார்க்குறீங்க. அப்படியே போயிட்டுருக்கீங்க. அருவி சத்தம், எங்கேயோ அருவி விழுகிற சத்தம் உங்களுக்கு கேட்குது. அந்த வண்டுகளோட ரீங்காரம் அழகாக இருக்குது. உங்களுக்கு தூரமாக யானை கூட்டம் நின்றுருக்கு. பக்கத்திலேயே ஒரு ஒத்த யானையும் தனியாக கொஞ்சம் தூரம் தள்ளி நின்றுட்டுருக்குது. அதுக்கு மஸ்து நீர், இனப்பெருக்க காலத்தில் ஆண் யானைக்கு காது ஓரமாக ஒரு நீர் மாதிரி வடியும். அது வந்துச்சுன்னா அதை மூந்து பார்த்துட்டே இருக்கும்பொழுது அதுக்கு வந்து பெண் துணை தேவைப்படுது, இனப்பெருக்கம் தேவைப்படுதுன்னு அர்த்தம். அப்போ பெண் யானையை தேடி போகும். அந்த நீர் வடிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுலேயும் இந்த பூச்சிகள், வண்ணத்து பூச்சி ஆகட்டும், தேன் பூச்சி, வண்டு எல்லாமே வந்து அந்த நீரையும் அப்படியே சுற்றி ரீங்காரம் பண்ணிகிட்ருக்குது. அந்த சத்தம் உங்களுக்கு க்ளீனாக கேட்குது. காட்டுடைய சத்தம் இல்லாமல் இந்த சத்தங்கள், இலை அசைகிற சத்தம் எல்லாமே கேட்குது. நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க. ஒரு மலை மேலே ஏறி நிற்கிறீங்க. கீழே பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் அந்த ஆதிவாசிங்க. அவங்க மாதிரி பறை, முரசு, வில்லு, அம்பு, கத்தி, இந்த தடி, பெரிய பெரிய மூங்கில் குச்சி, பாறைகள் எல்லாம் வச்சிட்ருக்காங்க. வேட்டைக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறத உணர்றீங்க. அவங்களிருந்து ஒரு 4 பேர் தனியாக வந்து, அவங்க கையில் 2 பேர் புல்லாங்குழல் பெருசாக வச்சுருக்காங்க, 2 பேர் யாழ் இசை கருவி வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல போய் 4 பேரும் 4 பக்கம் உக்காந்து அவங்க வாசிக்கிறாங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நடுக்காடு, இங்கே வேட்டைக்கு வரவங்க அந்த பறை அடித்து புதருக்குள்ள மிருகத்தையெல்லாம், மான், முயல், அந்த மாதிரி மிருகத்தையோ இல்லை வேறு எதாவது வேட்டை வழங்கியோ வெளியே வர வச்சு வேட்டையாடி கொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். இவங்க யாழ் வாசிக்கிறாங்க, புல்லாங்குழல் வாசிக்கிறாங்க, ஒருவேளை காட்டில் ரிலாக்ஸேஷன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு 4 ஃபுல்லாக வேட்டையாடிட்டு இருக்காங்களா, அவங்க ரிலாக்ஸேஷனுக்காக வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அந்த யாழ் இசை அப்படியே மெல்லிசாக காற்றுல பரவுது. புல்லாங்குழல் இசையும் காட்டோட இயற்கை சத்தத்தோட இந்த இசையும் சேரும் பொழுது நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஒரு மோன நிலைக்கு போயிட்டீங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னடா வேணும், வாழ்க்கை கடவுளே பார்த்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு சத்தம், யானை, ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட யானை நடந்து வரும்பொழுது நிலத்தில் ஒரு அதிர்வு சத்தம் எப்படி வருதோ அந்த மாதிரி சத்தம் கேட்குது உங்களுக்கு. நீங்கள் உங்களை சுற்றி பார்க்குறீங்க, ஏதோ மிருகம் உங்ககிட்ட வருதான்னு சொல்லிட்டு, எதுவும் இல்லை. அந்த மலையிலேருந்து கீழே பார்க்கும்பொழுது அந்த யாழ் வாச்சிட்டு இருந்தாங்கள, அங்கேருந்து ஒரு 20 அடி தூரத்தில் ஒரு விலங்கு நடந்து வந்துட்டுருக்கு. அது விலங்கா, பறவையா, இல்லை விலங்கும் பறவையும் கலந்ததா அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது, உங்களால் ஊகிக்க முடியல இது என்ன இனமாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஒரு அரப்பனை மரம் உயரத்துக்கு 4 யானை சேர்ந்த மாதிரி உடம்பு இப்படியே நடந்து வருது. இந்த யாழ் வாசிக்கிறவங்க, புல்லாங்குழல் வாசிக்கிறவங்களை பார்த்து நீங்கள் பதட்டப்படுறீங்க. இவ்வளோ பெரிய மிருகம் வருதே, அவங்க ஓடாமல் இருக்காங்களே, இவங்களும் தாக்குதல் பண்ணாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிருக்கும்போது அந்த மிருகம் வந்து அமைதியாக அவங்க பக்கத்தில் படுத்துருது. உங்களுக்கு ஆச்சரியம், இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மிருகத்தை பார்த்து அவங்க பயப்படலை. அதை விட ஆச்சரியம், அந்த மிருகம் அவங்கள தாக்கலை, படுத்துக்குச்சு. அப்போ தான் உங்களுக்கு புரியுது, இது ஒரு பிளான், அவங்க ரிலாக்ஸேஷன் பண்ணலை. அதை வாசித்தா இந்த மிருகம் வரும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மிருகமும் அவங்க தாக்க வர மாதிரி வரலை, இந்த இசையை கேட்டு மயங்கி நடந்து வந்த மாதிரி தான் இருந்தது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரியுது. இப்போ கூட அது இசையை கேட்டு தான் மயங்கி படுத்துருக்குது. ஏதோ ஒன்று நடக்க போகுது வித்தியாசமாக அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. அந்த மிருகம் படுத்து 10 நிமிஷம் கழித்து இந்த பெரிய பெரிய முரசு பறையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 25 பேர் இந்த யாழ் வாசிக்கிறவங்க மிருகத்தையும் சுற்றி நிற்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் யாழ் இசையும் புல்லாங்குழல் இசையும் நிறுத்தப்பட்ட உடனே பெரிய இந்த பறை முழக்கம், முரசு முழக்கம் காடே அதிர்ந்து அப்படியே பாகுபலியில் அந்த முரசு வாசிக்கும் போது மண்ணெல்லாம் அப்படியே அதிரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ நின்றுட்டு இருக்கிற பறை கீழே இருக்கிற மண், அந்த துகள்கள்லாம் அதிருது. அந்த அளவுக்கு அடிக்கிறாங்க பறையும் முரசும் அடிக்கிறாங்க. அந்த அமைதியாக படுத்திருந்த மிருகம் எந்திரிச்சு அந்த ஒளி அலை அதிர்வை தாங்க முடியாமல் தலையில் முட்டிக்குது, தரையில் முட்டிக்குது, இந்த பக்கம் அந்த பக்கம் தலையாட்டுது.
காதை பொத்திக்குது, தன்னுடைய ரெண்டு கால்களால் காதை பொத்திக்குது. அதால் அந்த அதிர்வை தாங்க முடியாமல் அதை தன்னைத்தானே வருத்திக்கும் பொழுது இவங்க மேற்கொண்டு கட்டையால் கல்லால் அடிக்கிறாங்க, ஈட்டியை தூக்கி வீசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அந்த மிருகம் இறந்து போகுது. அந்த பிரம்மாண்டமான மிருகத்தை கூறு போட்டு தங்க கொண்டு வந்த அந்த மூங்கில் கம்பில் எல்லாம் கட்டி அவங்களுடைய பெரிய ஆதிவாசி கூட்டத்துக்கு உணவாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு 2-3 வாரத்துக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. இதோட இந்த கதை முடியுது.